அன்னதானம் செய்வதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக பத்து பேர் அன்னதானம் செஞ்சா புத்திர பாக்கி உண்டாகும். நோய் இருந்த என்ன செய்யறது? நோய் இருக்கியா, அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு நாலு பஞ்சு பேர்த்து அன்னதானம் செய்யும்னு சொல்லுவோம். இப்படி வீடு கட்டும் போது அஞ்சு பேர்த்து அன்னதானம் செஞ்சுட்டு செய்யும்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு ஜீவகாரணம் இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செம்மையாகும். எந்த அளவுக்கு புலால் உண்ணுதல், பொய் சொல்லுதல், வஞ்சித்தல், ஏமாத்துதல், இது பூ செய்ய 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 வினை சூழ்ந்துக்கும் பொல்லாத வறுமை வரும். அவன் வள்ளுவன் தான் சொல்லுவான், இளமென்று வெகுதல் செய்யற்கன்னா. இப்போ வறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தீமை செஞ்சிடாதே, இளநின்று வெகுதல் செய்யற்க செய்வானில் மற்றனை செய்யவன்பன் இளனாகும் மட்டும் பெயர்த்துனான். இப்போ வல்லாத வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு நீ தீமை செய்தின்னா மீண்டும் உனக்கு வறுமை தான் வரும்னு சொல்லுவான். அப்போ நாம் என்ன செய்வோம்? பெரியவங்க என்ன செய்வாங்க? நீ கொடுத்ததான் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குதுன்னு சட்டம் இருக்குது, வறுமை பொல்லாத வறுமை சூழ்ந்துருக்கு, இதை மாற்றுறதுக்கு எனக்கு அதிகாரத்தை எனக்கு சக்தி இல்லை, என் வறுமையை தீர்க்க நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வறுமை தீர்க்கறதுக்காக ஒரு தீமை செய்ய முடியாது. இளநென்று வெகுதல் செய்யற்க செய்வானே இளனாகும் மற்றும் பெயர்த்து சொல்லிடுவான். ஒரு வறுமை தீர்ப்பதற்காக தீமை செய்தால் மேலும் வறுமை வரும்னு சொல்லுவான். வறுமை வந்தால் அதுக்கு வெல்லுகிறதுக்கு உபாயமே இல்லை, அதுக்கு மாற்றே கிடையாது, மாற்று ஒன்றே உண்டு. அது பெரியவங்க தான், அவங்க தான் எனக்கு நினச்சாலும் செய்வாங்க. நினைச்ச நினைக்க நினைக்க பூஜை செய்ய பூஜை செய்ய அவங்களுடைய செல்வம் பெருக்கும். அதான் பூசிக்க பூசிக்க போட்ட குலகையாம் பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும்னா, பூசிக்க பூசிக்க புகட்டுவாள் ஞான. இப்போ திருமலை தேவன் இருக்கிறாரு, அந்த மாணிக்கவசன் என்ன ஏசினா இந்த வறுமை தீர்ண ஐயா, முத இந்த வறுமை தீர்ணம் கடன் சுமை இருக்கு, மன போட்டு என்னை பிச்சு திங்கிது, ராத்திரி தூக்க வர மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்? வறுமை தீர அருள் செய்யும் போத என்னை ஞானியாகிறதுக்குங்கிறது கடவுளாக அப்புறம் போச்சிடும். வறுமை தீர்ந்தாதுன்னா என் வறுமை தீரணும், கடன் சுமை தீரணும், மேலும் நோய் சூழ்ந்திருக்கு, இதிலேருந்து நான் விடுபட வேண்டும், நீ தான் அருள் செய்யணும். ஆட துன்பம் வருவதற்கு முன்னே கேட்டுக்கணும், துன்பம் வருவதற்கு முன்னே அந்த நோய் வந்த ஏற்பாடு கேட்டால் அவன் ஜாடையாக இருப்பாங்க. என்ன காரணம்? நல்லபடி செயலாக இருக்கும்போது ஆந்து சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது, ஓடி ஆடக்கூடிய திடமான உடம்பு இருக்கும்போது நல்ல இளம் வயசில் செய்யாமல் இப்போ கடைசி நேரத்தை முட்டிட்டு கிடக்குறானே தொட தூக்கிறான்றவான், அந்த நேரத்துக்கு வருவாங்க. இருந்தாலும் ஆரம்ப காலத்துலேருந்தே இப்போ பத்து 20 வயசில் ஆரம்பித்து 20 வயசு ஆகும்போதே ஞானிகளை வணங்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? எதையே எடுத்தாலும் வெற்றி தான், தோல்வி என்ற பேச்சே இருக்காது. ஆக இந்த சங்கம் வந்து கிட்டத்தட்ட தினம் 10,000 பேர் 12,000 பேர் சாப்பாடு போடுறது சொன்னால் எதுவும் சாமர்த்தியம் நினச்சிடாதீங்க. நாங்கள் புண்ணியத்தை கொண்டே புண்ணியம் செஞ்சுருக்கோம். இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து இங்கே புண்ணியம் செய்தே புண்ணியம் செய்திருக்கோம். இந்த அளவுக்கு இவ்வளோ முடியுமோ ஆரம்பத்தில் 5 பேர் செஞ்சுருக்கோம், இன்றைக்கி 10,000 பேர் 12,000 பேர் சாப்பிட்றாங்க. என்ன வியப்புனா என்னைய வைப்பு மாணிக இப்போ ஞானிகளை வணங்கணும். அன்னதான பற்றி பூஜன மகரிஷியும் போக மகரிஷியும் கருவூர் முனிவரையும் பூஜை செஞ்சோம். அவர் என்ன வேணும்னு கேட்டார். ஏழை எளிய மக்கள் பசியாட்டன ஐயா, அதுக்கு தேவையான பொருள் கொடுன்னு கேட்டால் பொருளாக அதுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் செய்வதற்கு பக்குவமான தொண்டர்கள், பண்பான தொண்டர்கள் வேணும், தொண்டர்களை குமித்திருக்கிறாரு. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேணும். அதுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.